தேங்காயை கத்தியால் நல்லா இதை வச்சு சுரண்டிடுங்க. மேலே இருக்க நாரெல்லாம் தேங்காய் வந்து வாங்கும்போது நல்லா ரவுண்டாக பெருசாக வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மூணு கண் இருக்கும், அதில் ஒரு கண்ணில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு இதில் இருக்க பாதி தண்ணியை டம்ளரில் மாற்றிக்கோங்க. பாதி அளவு தண்ணி வந்து தேங்காய்க்குள்ளே இருக்கணும். தேங்காயில் இருக்க தண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக உள்ளே போடுற பூரணம் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அவுள் வந்து ஒரு கைப்பிடி அளவு. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு சர்க்கரை, எள் வறுத்தது, அதே போல் பாசிப்பருப்பு வறுத்தது எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய்க்குள்ளே போட்டுக்கலாம். தேங்காயில் பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே நான் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பூரணம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூரணம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய்க்குள்ளே போட்டுக்கலாம். தேங்காயோட முக்கால் பாதை போட்டுக்கோங்க, மீதி வந்து தேங்காய் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் எடுத்துக்கோங்க. ஓட்டை போட்ட பகுதியில் இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு எடுத்துருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க. உள்ளே போயிடும், ஈஸியாக போயிடும். ஏன்னா அப்படியே போட்டோமா லேட் ஆகும், ஓட்டை சின்னதாக இருக்கனால. இதே போல் எல்லாம் போட்டுக்கோங்க. பூரணம் பார்த்திங்கன்னா இதில் முக்கால்வாசி போட்டுட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை ஊற்றிடுங்க. தேங்காய் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே இறங்கும். தண்ணி இருந்தால் தான் நம்ம உள்ளே போட்டிருக்க பூரணெல்லாம் நல்லா வேகும். பூரணம் சேர்த்தின தேங்காயில் குச்சி வச்சு நல்லா டைட்டாக அடித்து வச்சுருக்கேன். கீழே விழாமல் அடிச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக மஞ்சள் குழப்பி குச்சிக்கு ப்ளஸ் தேங்காய்க்கு ரெண்டுக்கும் சேர்த்து மஞ்சள் தடவிக்கலாம்.